அனைத்து சாப்பாட்டுக்குரியவர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன போட்டி அப்படின்னா, ஆளுக்கு 15 புரோட்டா, கோதுமையில் செஞ்ச புரோட்டா வச்சுக்கிறோம். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா குமரர்களுக்கு எனக்கு ஒரு சீன போட்டி, ஒரு வருஷம் ஆகுது பண்ணி 15 புரோட்டா வச்சுக்கிறோம். திரும்ப இன்னும் இது எண்ணெய் இல்லாத தான் வைக்கல, மறுபடியும் ஆளுக்கு 10 புரோட்டா. ஓகேவா? நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கும்போது இப்பயே நாக்கு அடிச்சு கொடுக்குது. குமரன் உணவு இல்லையா? ரொம்ப நேரம் ஊரு. அதாவது இந்த பரோட்டா என்னன்னா, தேங்காய்ல செஞ்ச பரோட்டா. ஆமா, தேங்காய் கோதுமை பரோட்டா. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஊற வச்சுக்கலாமா? ஏன்னா ஊற வச்சாதான் சாப்பிடறது நல்லா இருக்கும். வீட்டுக்கு மேல ஏன்னா குமரியல் மட்டும் செக்கச்சேவே இருக்குது. பரோட்டா தேங்காய் நம்ம அதிகமாக விடலாம். இங்க வெள்ளை எடுத்துட்டா பாருங்க, கொஞ்சம் தெரிஞ்சு குளிச்சு குமரியலுக்கு நன்றாக வெந்து புளிஞ்சு விட்டது. அது பாட்டு ஊறிட்டு கிடக்கட்டும், வயிற்றுல போடலாம் எப்படி ஊறிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வேலை எப்படி உன்னை நான் ஜெயிச்சிருண்ணா? ஒரு வீடியோ சொல்றீங்க, உன்னை நான் ஜெயிச்சிருண்ணா. நீ சிங்கம், நான் சிங்கம் இல்லையா? சரி, வைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு தேங்காய் தான் பரோட்டா செய்ய போறோம். ஓகே, புரோட்டா குழம்பு புரியுது. இன்னைக்கு கறியே ரொம்ப சூப்பரா இருக்கு. என் கூட உட்காந்து கும்பு அஞ்சு புரோட்டா ஒரு டைம் மசால்ட்டு அடித்தான், அது ஒரு காலம் சூப்பராக இருக்கும். அதான் புரோட்டாலையும் இந்த மாதிரி பண்ணதான் இருக்கும். புரோட்டா கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும்.
தனியா ஊத்தி குடிக்கலாம். அரைச்சிட்டாவே சமயம் வந்துருது குழம்புல. என்னன்னு போட்டீங்க சொல்லி சொல்லுங்க. ஒருத்தன் தனியா சமயம் பண்றான் வீட்டுல பொருள் வச்சு அரைச்ச. நானே செஞ்ச சிக்கன் மசாலா. தண்ணி குடிக்க முடியுதா இல்ல கஷ்டப்பட்டு தண்ணி குடிக்காம இன்னைக்கு சாப்பிடறது முடிவு பண்ணிட்டேன். கறி எடுத்து நடுவில் கடிச்சிக்க நல்லா இருக்கும். இருபதா? இருபது. இன்னஞ்சு போடாம விட மாட்டேன். ஒரு கறி எடுத்து கட்டி திரும்பியும் எலும்பருந்து வச்சுக்கலாம். ருசி நல்லா இருக்கு. யாரும் அமர பொறுமையா சாப்பிட்டுருந்தா இந்த குழம்புக்கெல்லாம் அது என்ன நான் சேரஞ்ச் பண்ணும் போது ஆறாம் பொறுமையா சாப்பிட்ற மாதிரி தான் அம்மா வைக்கிறாங்க குழம்பு. மற்ற நாள் நல்லா வைக்கிறது இல்லையா? வீடியோ அப்படி கொஞ்சம் அதிகமா இருக்கு. வீடியோ கொஞ்சம் ருசி அதிகமா இருக்கு. எப்படின்னா பார்த்து பார்த்து பையன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்யறது. என்னாச்சு கும்பிடாடு செஞ்சு அழகஞ்சு அப்படின்னா நினைச்சிருவேன். ஒரு 30 தாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸா போட்டு சாப்பிட கூடாது. ஆமா புரோட்டா கடையில இப்படிதான் பிச்சு போட்டு குழம்பு ஊத்தி ஊற விட்டு அள்ளி முடிக்கிறதுக்குள்ள நீ கறி முடிச்சியா? அள்ளி அடிச்சாக்க அப்பா கறி சாப்பிடணும். நான் புரோட்டா சாப்பிட்டு தெரியல. சும்மா அங்க 5 புரோட்டா இருக்குது, இங்க 4 5 கறி தான் இருக்குது. அப்படியே ஊற விட்டு இதாவது முடி முடி அடி பகுதி
தண்ணி துவையல் தண்ணி தொட்டிருந்தாலும் கோயில் டத்தன பரோட்டா தின்க முடியாது. ஒரு ரசிகர் சொல்லிருந்தாரு, உங்களால வந்து தண்ணி குடிக்காம சாப்பிட முடியாது, சாப்பிட்டாக்க தூத்து விடுங்க. இப்ப நான் தண்ணி குடிக்காம ஜெயிச்சிட்டேன். குமரேல, நீ சாப்பிட்டது உங்க பேர் ஃபுல்லா இருந்தா என்ன 15 பரோட்டா இந்த இவ்வளவு கறிக்கு ஃபுல்லா இருந்தா விரலுக்கேத்த மோதிரம், மோதிரத்துக்கேத்த விரல். நான் வந்து 25 பரோட்டா இவ்வளவு கறி, குழம்பு ஒரு குண்டா போல முடிச்சிட்டாலும் நானு இன்னும் ஒரு 5 சாப்பிட்டுக்கலாம். நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிதான் அங்கே போய் பதினஞ்சு சாப்பிட்ற, ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு சாப்பிடும்போது பரவாயில்ல, பதினஞ்சு சாப்பிட முடியுது. ஓ, ஒரு வருஷம் பண்ணியா கருதியா? ஸ்டில் வர்த்தி. சரி ஓகே, நீ 15 பரோட்டா, நான் 25 பரோட்டா சாப்பிட்றது கொஞ்சம் சீரண சக்திக்காகவும் அந்த பரோட்டாவுடைய எண்ணெய்லாம் கொடுத்துக்கிறதுக்காகவும் நம்மளுடைய ஒரு பொருளை குடிச்சிடலாம். சபரி, இந்த இது வந்து பெரிய பாட்டில் இது. இது வந்து மக்களுக்கு யாரும் கொடுக்கறது இல்லையா? அது இப்ப ஆன்லைன்ல இல்ல, நம்ம கடையில மட்டும்தான். என்ன காரணம் ஆன்லைன்ல கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இத பெரிய பாட்டில இருக்க தூக்கி போட்டு உடைச்சிடறாங்க. உடைச்சிடறாங்க. இது வந்து சேலத்துல கிடைக்கும்ல? சேலத்துல கிடைக்கும். அடுத்தபடியா இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, மெட்ராஸ் அண்ணா நகரில் செகண்ட் அவென்யூல ஜனவரி மாசம் நம்மளது புது கடை ஓபன் ஆகுது. அங்க வந்தீங்கன்னாலும் நீங்க நேரா வந்து சென்னை நகரத்தில் இருக்கிற வந்து சென்னை அண்ணா நகரில் வந்து இந்த பெரிய பாட்டில் கூட வாங்கிக்கலாம். இந்த தனி தேர் சின்ன பாட்டில் செக்கு புடம் போட்ட கல்லை அது மாதிரி இதை குடிச்சிட்டு அப்புறம் பேசுகிறேன். எப்படி ஒரு சேக் ஷேக் பண்ணிட்டு ஷேக் பண்ணியா? இத வந்து சுடுதண்ணியில கலந்து குடிச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா சுடுதண்ணியில கலந்து குடிக்க தான் பிடிக்கும். எங்க சுடுதண்ணி? இனிமே வந்து கொலஸ்ட்ராலுக்கும் பயப்பட தேவையில்ல, ஜீரணத்துக்கும் பயப்பட தேவையில்ல, சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் ஸ்டால் போட்டிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைனஸும் கிளியர் ஆச்சுருந்தாங்க அவங்களே. வாங்கினவங்க கஸ்டமரே வந்து சொன்னாங்க சைனஸ் கிளியர் ஆச்சு அப்படின்னா. இப்போ வந்து புதுசாக வந்து பாருங்க தேங்காய் எண்ணெய், ஆனால் தேங்காய் எண்ணெயில வந்து வித்தியாசமாக இருக்கும், சுத்தமான பியூர் வீட்டாக இருக்கும். புடம் போட்ட செக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ மழைக்காலன்றனால கொஞ்சம் கெட்டி செட்டியாக இருக்குது எண்ணெய், அப்படியே தண்ணி மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். சமையலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த எண்ணெய் புதுசாக நாங்கள் அறிவு பொறுத்தவரை நீங்கள் இது வரைக்கும் தேங்காய் வாங்கியிருப்பீங்க, இந்த தேங்காய் நீ பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும், வெப்சைட்டில் இன்னும் போடல, வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் 6380801602 அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா தேங்காய் ஆர்டர் பண்ணிக்கலாம். அருமையாக இருக்கும். இந்த டிஎஸ் டைஜஸ்டிவ் சீக்ரெட் வந்து நீங்களே செஞ்சீங்க, செய்யறதுக்கு நேரம் இல்லாதவங்க, செய்ய முடியாதவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கிக்கிங்க. நமக்கே நாமே செஞ்சு சுயசார்பு தற்சார்பு கொள்கையை நம்ம நிறைவேற்றோம், முடியாதவங்க மட்டும் வாங்கிக்கிங்க. இது வந்து மொத்தமாக இப்போதைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் பிளாக்லாம் சரி பண்ணுது. ஹார்ட் பிளாக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, பிபிக்கு நல்லது, அஜீரண கோளாறுக்கு நல்லது, சின்ன சின்ன கொழுப்பு கட்டிகள் வந்து அதையும் கரைச்சிடும், நல்லா ஃப்ரீயாக மோசம் போகும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் ரொம்ப கொழுப்பு சத்து அதிகமாகி உடம்பு குண்டாக இருந்ததுன்னா அது வந்து சுடுதண்ணியில் கலந்து காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சிங்கன்னா உடம்பும் குறையுது. அதாவது வாக்கிங் போகிறது முன்னே ஒரு டம்ளர் நல்ல சூடான தண்ணியில் 4 மூடி ஊற்றி குடித்தாலும் சரி, 4 மூடி வாயில் குடிச்சிட்டு அந்த சுடுதண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போனீங்கன்னா மாசத்தில் வந்து 3 கிலோ குறையுது வெயிட். அதாவது வயிற்றில் ஏற்கனவே புண்ணு இருக்கிறவங்க சோர் சாப்பிட்ட பின்னால் இதை குடிங்க,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்க்கரை வியாதிக்காரங்களும் பிடிக்கலாம். மேற்படி இந்த புரோட்டா வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனாக்கா குமரையில் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாப்பாட்டுறவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புது புது வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டுறவன். பாய் பாய் பாய்.